بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبيكوري சகோதரர்களே, கிறித்தவ பொய் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரம் நாம கேட்ட கேள்விகளுக்கு கிறித்தவ பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த தரப்பினரால் எந்த விதமான பதிலும் சொல்ல முடியவில்லை என்பது குறித்து ஒரு சில செய்திகளை சுட்டிக்காட்டுவதாக சொல்லியிருந்தோம். அதை நீங்க பார்த்தீர்களே. ஆனால் நம்மோடு நேருக்கு நேர் விவாதத்துல அமர்ந்திருந்த அவர்கள் நாம கேட்ட கேள்விகளுக்கு விவாதத்தின் போது பதிலளித்தார்களா என்று பார்த்தால், விவாதத்தின் போது மூச்சு விடவில்லை, வாய் திறந்து எந்த விதமான பதிலையும் அளிக்காமல் ஓட்டம் எடுத்தவர்கள் தான் இப்பொழுது வந்து கொண்டு குர்ஆன்ல அப்படி இருக்கு, ஹதீஸ்ல இப்படி இருக்கு என்று சொல்லி பிதட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே. அதுல நாம முதல் முதலாக பைபிள் இறைவேதமா என்ற அந்த விவாதத்துல நாம எடுத்து வைத்த கேள்வி என்ன, இறைவேதம் என்று சொல்கின்றீர்களே, இறைவேதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல, இந்த வேத காம புத்தகத்துல எவ்வளவு ஆபாசமான அசிங்கங்கள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட ஆபாசங்களும் அசிங்கங்களும் சொல்ல நாக்கூசக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பது ஒரு வேதமா, இது எப்படி வேதகாமம் ஆகும் என்று சொல்லி நாம கேள்வி எழுப்பினோம். இந்த கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடிந்ததா? இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, இதுல கிறித்தவ சகோதரர்கள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி நாங்கள் கேள்வி கேட்பது இது இன்றைக்கு நேற்று அல்ல சகோதரர்களே. 1400 வருஷமா வந்து இந்த கேள்விகளை வந்து நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வேதகாமம் என்பது ஆபாசம் அடங்கிய ஒரு நூலு, சொல்ல நாக்கூசக்கூடிய அளவிற்குண்டான வேத வரிகள் என்ற பெயர்ல ஆபாச அர்ச்சனைகளும் ஆபாசங்களும் அசிங்கங்களும் இருக்கின்றன என்று சொல்லி நாம வந்து தொன்று தொட்டு சொல்லி வருகின்றோம். இப்படி எல்லாம் நம்முடைய கேள்விகள் அவுட் ஆயிருச்சுன்னு வேற சொல்லலாம். முன்கூட்டியே இந்த கேள்விகள் தான் கேட்க போகின்றோம் என்று தெரிந்த நிலையிலையும் அவர்கள் வந்து நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார்களா? பதிலளிக்கவே இல்லை, வாய்மூடி மௌனிகளாகத்தான் இருந்தார்கள். இப்ப நாம கேட்ட கேள்வி ஒவ்வொன்றாக இப்ப நாம உங்களுக்கு எடுத்து காட்ட போகின்றோம். எந்த அளவிற்கு இவர்கள் கூனி குறுகி பதிலளிக்க முடியாமல் ஓடி ஒளிந்தார்கள் என்பதை இதுல நீங்களே பார்க்கலாம் சகோதரர்களே. அதாவது இதுக்கு முன்னாடி, இதை போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தியை நாம சொல்கின்றோம் சகோதரர்களே. அதாவது வந்து இதையெல்லாம் நம்ம போட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களுக்கு வந்து ஆபாசத்தை விட்டால் வேற தெரியாது, இவர்கள் வந்து ரொம்ப அசிங்கசிங்கமாக பேசக்கூடியவர்கள், ரொம்ப ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் என்ற பதிலைத்தான் அங்கே சொன்னார்கள். அதே பதிலைத்தான் திரும்பவும் சொல்ல போகின்றார்கள். நாம் முன்னாடியே சொல்கின்றோம். காரணம் என்னன்னா, இதுக்கெல்லாம் அவர்களால் விளக்கம் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட அசிங்கங்களுக்கு அவர்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஆபாசங்களை வாசித்து காண்பித்து இப்படிப்பட்ட ஆபாசங்கள் இதில் இருக்கின்றதே என்று சொல்லி விளக்கம் இவர்களால் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது சகோதரர்களே. அப்படி விளக்கம் சொன்னால் அது அதைவிட ஆபாசமாக ஆகிவிடும் என்பதனால இவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன ரெடிமேட் பதில் ஒன்று சொல்வார்கள் என்றால், இப்படி ஆபாசமா அசிங்கமா பேசலாமா இவர்கள் என்று நம்மளை நோக்கி கேள்விகளை கேட்பார்கள். அந்த கிறித்தவ சகோதரர்களுக்கு நாம ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதெல்லாம் நம்மள அசிங்கமா பேசுறோம், நம்மள ஆபாசமா பேசுறோம், நம்மள அப்படி அறிவுறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகின்றோம். பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றோம். நீங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வசனம் உன்னத பாட்டுல இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கின்றதா இல்லையா? எசேக்கியேல் என்ற அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஒரு வாசகம் இருக்கின்றதா இல்லையா? இது வந்து பைபிள்ல உள்ள வசனம் தானே என்று சொல்லி பைபிள் வசனங்களை நாம வாசிக்கின்றோம். பைபிள் வசனங்களை நாம வாசித்து காண்பிப்பது ஆபாசமாக இருக்கின்றதாம், அசிங்கமாக இருக்கின்றதாம். எப்படி இப்படிலாம் உங்களால் ஆபாசமா பேச முடியுது? இது நாமளா பேசுகின்றோம், பைபிள்ல உள்ள வசனங்களை எடுத்து வாசிக்கின்றோம். அப்படி எடுத்து வாசிப்பதே இவ்வளவு உங்களால காதுல கேட்க முடியல, காது கூசுகின்றது என்றால் அப்ப வந்து இது எப்படிங்க ஒரு வேதமாக இருக்கும்? இதைத்தானே நம்ம கேட்கின்றோம். இதே இவர்கள் சிந்திக்க மறுக்கின்றார்கள். கூடியிருக்கிற நமக்கு தேவை, பழையபடி நாம் நியாயப்பிரமாணத்திற்கு போக வேண்டுமா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற இதற்கு போக வேண்டுமா? கிருபையின் பிரமாணமாகிய மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, மனந்திரும்புதல், பரலோக ராஜ்யம் என்ற கிருபையின் பிரமாணத்திற்கு போக வேண்டுமா? இயேசுவையே ஒருவர் கண்ணத்தில் அறைகின்றார். அறையும் பொழுது இயேசு என்ன செய்திருக்க வேண்டும்? இன்னொரு கண்ணத்தை காட்டி இந்த கண்ணத்தில் அறையன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்னைய ஏன் அறிஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாரு.
அவ வந்து ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்ட வேண்டும் என்று சொன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியவில்லை. எந்த ஒரு நபராலும் நடைமுறை சாத்தியம் இல்லாத நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை யார் சொல்லியிருக்கின்றார் என்றால் இயேசு அவர்கள் தான் கூறியிருக்கின்றார்கள். அதை அவராலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். நடைமுறை சாத்தியமற்ற தெளிவற்ற முழுமையான விளக்கம் இல்லாத புத்தகம். லூகா அதிகாரம் 1:3 4 வரை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே, இதை நான் தீர விசாரித்து அறிந்து எழுதினேன். நிறைய பேர் எழுத பொறுப்பட்டாங்க, நான் தீர விசாரிச்சு அறிந்து எழுதினேன், கடவுள்கிட்ட நான் கேட்டு எழுதினேன்னு அவர் சொல்லல. உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே, ராட்சசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே. நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். என்ன ரசம் உங்களுக்கு வந்தது? இதெல்லாம் என்ன ரசம்? இல்ல என்ன ரசம், காமரசம். இது காமரசம், இது இறைவேதமே அல்ல. அவங்க சொல்லுவாங்க விளக்கல்ல, ஒரு வசனத்துக்கு கூட, முதலாவது கேட்ட ஒரு கேள்விக்கு கூட குரான்ல இருந்து ஒரு வசனத்தை சுட்டு காட்டி ஒரு விளக்கம் கொடுக்கல. ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போதே கொண்டு விடுங்கள், ஆணரோ கொண்ட பெண்கள் அனைவரையும் கொண்டு விடுங்கள், ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிரோடு வைத்துக் கொள்ளுங்கள். உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேர் ஒற்றோர். புள்ளைய புடிச்சுங்க, அது பாறையில மோத வச்சு அப்படி அடிக்கணுமா? ஏங்க இது கல் நெஞ்சக்காரன் செய்யக்கூடிய ஒரு செயல், அவங்க கூட இது செய்ய மாட்டானே. இது இப்படி சொல்லுத, நம்ம ஏற்கனவே கேட்டோம், குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு, கருத்தருக்கு உரிமை இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கொலை செய்வாரா, கருத்தை சொல்லுவாரா? அப்ப கடவுள் வந்து கொடூரமான கடவுள் என்றுதானே உங்களுடைய பைபிள் சுட்டி காட்டுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடந்தவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடக்கிறவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் இன்னும் நடக்கிறவைகள். லேவியர் ஆகமம், கூலி வேலை செய்கிறவன் பரிசுத்தமானவைகளை புசிக்க கூடாது. சாப்பிடறதுக்கு என்ன வாய் இருக்குது, அவன் திங்க போறான், ஆனா திங்காத, ஏன்னா நீ கூலி வேலை பாக்குறவன். கடவுள வார்த்தை பைபிள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. கடவுளுடைய வார்த்தையும் இருக்கிறது, அயோக்கியம் செய்த வார்த்தையும் இருக்கிறது, பிசாசு பேசின வார்த்தையும் இருக்கிறது, நல்லவன் சொன்னதும் இருக்கிறது, தீர்க்கதரிசியும் சொன்னது இருக்கிறது என்று சொன்னேன். இவைகளை எல்லாம் ஏவப்பட்டு கர்த்தர் சொல்லப்பட்டதால் எழுதப்பட்டதென்று சொல்கிறேன். அத்தனையும் கர்த்தர் சொன்னது என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதில் எழுதப்பட்டது அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை என்று பைபிள் எடுத்து நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு புரியாம பின்னு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதுல இன்னும் சொல்லுகிறேன், எழுதப்பட்டது மனுஷன் பேசினது உண்டு, அயோக்கிய மனுஷர்கள் பேசினது உண்டு, சாத்தான் பேசினது உண்டு, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை உண்டு, அடுத்து தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகள் உண்டு. அவங்களே ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க, இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, நாங்க எங்க சொன்னோம்? இதுல கர்த்த வார்த்தையும் இருக்குது, மனிதர்களுடைய வார்த்தையும் இருக்குது, அதை விட மோசமா போய் அயோக்கியர்களுடைய வார்த்தைகளும் இருக்குது, இன்னொரு மேல போய் சாத்தானுடைய வார்த்தைகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாக்கு மூலமே கொடுக்கறாங்க, இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? அடுத்த 15 நிமிஷம் தேவையே இல்லை. உங்களோட வாக்கு மூலமே கொடுக்கறாங்க, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். இப்ப ஆபாசம் நம்பர் 1 பாருங்க. உன்னத பாட்டு 7வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே விவரிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் நீங்கள் யோசித்து பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையாக இது இருக்க முடியுமா? கடவுள் ஏன் ஒரு நாகரிகமுள்ள வெக்கமுள்ள ஒரு சாதாரண மனிதன் இப்படி பேசியிருக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். அரசி மகளே, காலணி அணிந்த உன் மெல்லடிகள் எத்துணை அழகு, உன் தொடைகளின் வளைவுகள் அணிகலன்களுக்கு இணை, கைதேர்ந்த கலைஞனின் வேலைப்பாடு, உன் கொப்புள் வட்ட வடிவ களம். ஒரு பெண்ணுடைய தொப்புளை வட்ட வடிவ களம் என்று பைபிள் சொல்கிறது. அது காலி பாத்திரம் இல்ல, அதில் மது கலவைக்கு குறைவே இல்லை. அது வட்ட வடிவ பாத்திரமா? அதுல சாராயம் இருக்குதான்? இன்னைக்குதான் அறிவில்லாம தொப்புள்ள ஆம்லெட் போடுறான்னா இறைவேதம் என்று சொல்லிக்கொண்டு பெண்ணுடைய தொப்புளை வட்ட வடிவ பாத்திரம், அதுல சாராயம் இருக்குது, அந்த கலவைக்கு குறைவே இல்லை, இது இறைவேதமா இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. மான்களை பார்ப்போம், மான்களை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அதை தொடலாம், அழகா இருக்கு நம்ம நினைப்போம். இந்த பைபிள் என்ன சொல்கிறது? மான்களை எதுக்கு ஒப்பிடுதுன்னு பாருங்க. உன் முளைகள் இரண்டும் இரு மான் குட்டிகள் போன்றவை. பெண்ணுடைய மார்பகங்கள் முளைகள்
மான் குட்டிகளை போன்றவை, சாதாரண மான் இல்ல, கலைமானின் இரட்டை குட்டிகளை போன்றவை. அது கலைமானா? பெண்ணுடைய மார்பு அது மாதிரி கழுத்து மூக்கு ஒவ்வொன்னா வருது, அசிங்கம், ஆரம்பமே அசிங்கம். உன் கூந்தல் செம்பட்டு போன்றது, அதன் சுருள்களுள் அரசன் கூட சிக்கி விடுவான். அன்பே, இன்பத்தின் மகளே, நீ எவ்வளவு அழகு, எவ்வளவு கவர்ச்சி, இதெல்லாம் இறைவேதம். உன் வளர்த்தி பேரிச்சைக்கு நிகராகும், உன்னுடைய ஹைட்டு பேரிச்ச மலத்துக்கு நிகர். உன் முளைகள் இரண்டும் அதன் குலைகளாகும், ஒரே முளைகள் தான். ஒரு பெண்ணுடைய முளைய எதுக்கு ஒப்பிடுகிறார்கள்? பேரிச்ச மலத்தின் குலைகளாக பைபிள் சொல்கிறது. பேரிச்ச மரத்தின் மீது நான் ஏறுவேன், பேரிச்ச மரம் சொல்லியாச்சா? அது பேரிச்ச மர குளம் சொல்லியாச்சா? அந்த மரத்து மேல நான் ஏறுவேன், இந்த ஆம்பளை படிக்கிறான். அந்த பல குலைகளை பற்றிடுவேன், உன் முளைகள் திராட்சை குலைகளை போல ஆகுக என்று ஒரே அசிங்கம். என் காதலரே, பதிலுக்கு இவர், என் காதலரே, வாரும் வயல்வெளிக்கு போவோம். அசிங்கத்தை எங்க போய் பண்றது? பண்றதே அசிங்கம், அதை வெட்ட வெளிச்சமா வயல்ல போய் பண்ண போறாங்க. மருதாண்டி மரத்துக்கு மத்தியில இரவை நாம் கழிப்போம். அடுத்து வைகரையில் திராட்சை தோட்டத்துக்கு போவோம். நைட்டெல்லாம் அசிங்கம் பண்ணது பத்தாம, இப்ப அசிங்கம் எங்க பண்ண போறாங்க? வா, காலையில ஆயிருச்சு, திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அங்க திராட்சை கொடிகள் துளிர்த்தனவா? அதில் இருக்கும் மொட்டுக்கள் விரிந்தனவா? மாதுளை மரங்கள் மலர்ந்தனவா என்று பார்ப்போம். அங்கே உன் மீது என் காதலை பொழிய போகிறேன். காதர் கனிகளின் மனம் கமழுகிறது, இவ்வளவு வருது. இந்த காதர் கனிகள்னா என்னமோ சாதாரண கனி நினைச்சிடக்கூடாது. சில மொழிபெயர்ப்புகள்ல தூதாயும் கனி என்று சொல்லப்படுகிறது. அந்த தூதாயும் கனிக்கு பைபிள் என்ன விளக்கம் கொடுக்குது? அது வந்து அந்த காலத்து வயாகரா. இன்னைக்கு மாத்திரை மருந்துன்னு கொடுக்கறாங்கல்ல, செக்ஸ் ரொம்ப நல்லா செய்யணுங்கிறதுக்கு. அந்த காலத்துல இந்த தூதாயின் கனியை வந்து செய்து இந்த களியாட்டத்துல இறங்குவாங்க. அந்த மாதிரியான கனிகள் நிறைய இருக்குது, வா நம்ம சாப்பிடுவோம் என்று அசிங்கம் அசிங்கம், ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியான அசிங்கம். பாத்தீங்களா சகோதரர்களே, நேற்றிலிருந்து இன்றைக்கு இரவு வரைக்கும் நடந்த இந்த வாதத்துல ஒரு ஆதாரத்தை காட்டி, நாங்க இதனாலதான் பைபிளை இறைவேதம் நம்புறோம் சொல்லி ஒரு ஆதாரம் காட்டவில்லை. தலைப்பு முடிந்து விட்டது. ஆனா பைபிள் இறைவேதம் இல்லைன்றதுக்கு அவ்வளவு ஆதாரங்களை நம்ம அள்ளி போட்டிருக்கோம். இறைவேதம் என்பதற்கு அவங்க ஆதாரம் காட்டணும். சரி, குர்ஆன்ல தௌராத் இன்ஜில் இருக்குது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லி அக்குவர் ஆணிவேற விளக்கம் கொடுத்த பிறகு மறுபடியும் அதை பட்டியல் போடுறார். உலகத்தில் அதிசயமான விவாதம் இது. அதாவது விவாதத்தை வைத்த பிறகு பதில் சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்கறதை பார்த்திருக்கிறோமா? இவர் என்னவெல்லாம் இப்ப லாஸ்ட்ல சொன்னாரோ, தௌராத்தை கொண்டு வாங்க, தௌராத்து நேர்வழி இருக்கு, எல்லாத்துக்கும் வரக்காவில இருந்து இவர்கள் கொண்டு வந்ததுல இருந்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு என்னுடைய அந்த என்னுடைய அமருடைய துவக்கத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு அந்த நேரத்துக்கு ஒன்னும் இல்லாதனால முதல்ல வச்சார, அதையே எடுத்து ஒரு ருசியா படிக்கிறார். இது மக்களுக்கு பளிச்சென்று தெரியும். ஒருத்தர் வந்து விவாதத்துல அவர் ஒன்னு நிலைநாட்டவில்லை என்பதற்கு அவங்க போடக்கூடிய ஆக்ஷனோ சத்தமோ அது நிக்காது. இந்த குரானு வச்சுதான் உங்களுக்கு இறைவேதம் நீங்க சொல்றீங்கன்ற அர்த்தமாவது. உங்க மக்களுக்கு உள்ள ஒரு ஆதாரத்தையும் உங்களுக்கு காட்டல. இந்த குரான்ல தௌராத் இன்ஜில்னு சொல்ற இதுதான் சொல்லி இவ்வளவு நாள் ஒன்றரை நாள் நீங்க பேசினீங்கல்ல, ஒரே ஒரு முஸ்லீம் அவங்க சொல்ற நம்புனா கைத்துங்க, இதுதான் பயன். அதுதானே சொல்ல வந்தீங்க, எங்களுக்கு தானே சொல்ல வந்தீங்க. ஒரு முஸ்லீம் கூட தௌராத் இன்ஜில்னு சொல்ற இது இல்லைங்கிற அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறோம், ஒரு அசைக்கவே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்க, அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கிறது? கிட்டத்தட்ட 85 சீட்டு காலியா இருக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டா, என்னமோ சொல்லுவீங்க என்பதற்காக வந்த ஆர்வமா உட்கார்ந்தவர்கள் நீங்க என்னத்தான் சத்தத்தை ஒசத்தினாலும் சரி, பாயிண்ட் சொல்லுமா நினைத்தாலும் சரி, சிந்தனையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க, அந்த குருட்டு நம்பிக்கையை விட்டு விலகி கேள்வி சரியா இருக்குது, பாயிண்ட் சரியா இருக்குது, விஷத்தையாவது குறைஞ்ச குடிக்க சொன்னோம் நிறைய, அதுல 25 பேர் காலி. விஷத்தை குடிப்பாங்கன்னு பார்த்தாங்களா? அவங்களும் பார்த்தாங்க, என்னடா இவ்வளவு பைபிளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, பைபிள் காவலர்களா வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்கன்னு குடிச்சு நிரூபிச்சு எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம வேதத்தை நிலைநாட்டி பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தம் என்று நிரூபித்து விவாதத்தை முடித்து விடுவார்கள் பார்த்தாங்க. பார்த்தாங்க, ஆகா என்னடா தெரியாதனமே நம்பி வந்துவிட்டோம், நாங்க அழைச்சிட்டு வந்தாலும் செலக்ட் பண்ணி பொறுக்கு மணியா கூட்டிட்டு வர்றீங்க. அந்த மாதிரி மக்களுக்கே உங்களுடைய வாதங்கள் எடுபடாம போயிட்டாங்க. அதை நீ சிந்திச்சு பார்க்கணும். நீங்க என்னமோ கரெக்டா சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க,
ஒண்ணுமில்லை என்பதற்கு நீங்கள் பொறுக்கி எடுத்துக் கொண்டு வந்த மக்கள் பாதிக்கு மேல காலி. அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ளவில்லையா? அது இறைவேதம் நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னா இன்னத்துக்கு நினைக்கிறோம் சொல்லுங்க. அல்ல நாங்க சொன்ன மாதிரி சில முன்னறிப்பு இருக்கிறார் நிறைவேற்றி காட்டுறோம் சொல்லுங்க. அப்படிதான் நீங்க இறைவே லாஜிக் பண்ணுங்க. இறைவேதத்துக்குரிய என்னென்ன லாஜிக் எல்லாம் இருக்கிறது, இது மனித மனித வார்த்தையில் இருக்காதுன்னு சொல்லுங்க. இப்படி என்னத்தையாவது ஒரு குறை ஒரு காரணம் ஒரு காரணம் சொல்ல முடிஞ்சா இல்ல. அதே நேரத்தில் வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பைபிள் சொன்ன முன்னறிவிப்புகள் சொன்ன அவ்வளவு பொய்களையும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம், சண்டை போட்டு இந்த அவனு கோபமா இருக்காரு எம்எல்ஏவர். ஏன்னா ஒருத்தரை ரெடி பண்ண சொன்னமா 650 ஏதோ ரெடி பண்ணி இருக்கிறாங்க ஸ்லைட, அவங்களை வந்து எங்களுக்கு எப்ப தரப்போறிய, நான் நிப்பாட்டி நிப்பாட்டி கொடுக்குறேன் இவ்வளவு வச்சிருக்கிறோமா நாங்க எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு, அப்ப அதுல ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரு. அப்ப அவ்வளவு ஆபாசம் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறோம், ஆனா ஒரு முன்மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட குரான் பத்தி கேட்டாங்கல்ல, அதனால நம்ம அந்த தலைப்புல இதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். அவன் மீறா போக போறது இல்ல, அவங்க போட்டு காட்டிட்டதுனால அவங்க சொல்றதுக்கு பதிலையும் சொல்லி கொண்டு என்ன செய்வோம், இந்த எடுத்த சரக்கு வீணாவெல்லாம் போவாது, அது அங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவங்க மீறி முன்மாதிரி காட்டி விட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டான், புழு பொய்கள் புழு முரண்பாடு புழு ஆபாசம். என்ன ஆபாசம், கேட்க சகிக்க உன்னத பாட்டு அந்த கொங்கை மரம் சகிக்க முடியல. உங்களுடைய எந்த பதிலாயாவது உங்க சகோதரர்கள் பைபிளையும் வைத்து நாங்க வாதத்தையும் வைத்து உங்களுடைய பதிலை வைத்து படிப்பார்களே, ஆனால் அவங்க என்ன கேக்குறாங்க, இவர் என்ன சொல்றாரு, இந்த அசிங்கம் இதில் இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கே பதில காணாம மகள கல்யாணம் கட்டுறதுக்கு இவனா அப்பனுக்கு சொல்லுவாங்களா என்று இப்படி ஒன்னு சிந்திச்சாங்கன்னு வைங்க, அதுக்கு நீங்க சொல்ற பதில் பதில் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். நீங்க இங்க இருக்கிற அம்மா அந்த அரங்கத்தில் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்கிறீர்களோ அதுதான் இது வீடியோக்களாக கேசட்டுகளாக போகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு முஸ்லீமும் கூட உங்கள் வாதத்தை நம்ப மாட்டான், அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள். இப்ப ஆபாசம் நம்பர் 2, இப்ப பாருங்க இந்த ஆபாசத்தை எந்த அளவிற்கு ஒரு மோசமான வாசகங்கள் அடங்கியதாக வசனங்கள் அடங்கியதாக இந்த பைபிள் இருக்கின்றது என்பதை இப்ப பாருங்க. ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டதான். ஆண்டவரின் வாக்கு என்ன, எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள், அந்த வேசித்தனம் என்ன, பைபிள் தான் சொல்லுது. அங்கே அவர்கள் மார்புகள் அமுக்கப்பட்டன, நான் விளக்கம் கொடுக்கல, பைபிள் வாசகம். கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினார்கள், அது விளையாடக்கூடிய பொருளா நான் கேட்கிறேன். ஓல்லா ஓலிவா ரெண்டு சகோதரி, இந்த ஓல்லா என்ன செய்யறா, நீல ஆடை உடுத்தி தலைவர்களும் அதிகாரிகளுமாய் ஆசை மூட்டு மலர் கொண்ட வாலிபர்களுமாய் குதிரை மீது வந்து வீரர்கள் மேல் காதல் பைத்தியம் கொண்டால் பைபிள் சொல்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இவளுடைய வாலிப வயதில் அவர்கள் இவளுடன் படுத்து இவளுடைய கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடி தங்கள் காமத்தை இவள் மேல் தீர்த்து கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்கிறது. இந்த ஓலாவை விட ஓலிபா என்ன செய்யறா, அக்காவை மிஞ்சினம் உபச்சாரம் செய்யணும்னு அவ கிளம்புறான். அவ என்ன செய்யறான்னா, அவள் இது மாதிரி ஆடைகளை உடுத்தி தலைவர்கள் அதிகாரிகள் ஆசை மூட்டும் வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் செல்கிறாள். அசீரியர்கள் மேல் ஆசை கொள்கிறாள், ஆனால் அவளுக்கு ஆசை அடங்கல. அடுத்து என்ன செய்யறா, ஒரு ஊருக்கு போறார். அங்க போனா சுவத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, நிறைய ஆம்பளைகளுடைய ஓவியங்கள். அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களோட நம்ம உபச்சாரம் செஞ்சா நல்லா இருக்குமே சொல்லி ஆள் அனுப்பி அவங்களை எல்லாம் என்ன செய்யறா, கூப்பிடுறா. பாபிலோனியர்கள் வந்து அவளோடு காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காம செயல்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். இவளும் வருதா, ஆபாசம் என்னங்கிறது விளக்கியாச்சு. அடுத்து ஆபாசம் நம்பர் 3, அவர்களுடைய உறுப்புகள் கழுதையின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம், யாரு இந்த பாபிலோனியர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த தங்கச்சிக்காரி வெறி கிளம்பி போனாலே பாபிலோனியர்களை பிடிக்கிறதுக்கு, அந்த பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்கனா, அவர்களுடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்தன. நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்லுகிறது. இது ஆபாசமா இல்லையா? விபச்சாரத்தில் என்ன நடக்கும், அந்த விபச்சாரம் செஞ்சவனுடைய உறுப்பு எப்படி இருந்துச்சு, அவனுடைய இந்திரியம், இது பேசுமா இறைவேதம்? இதுக்கு மேல என்ன விபச்சாரம் இருக்குது, இதுக்கு மேல என்ன அசிங்கம் இருக்குது? இவ்வளவும் சொன்னதுக்கு பின்னாடி நாங்க வந்து இல்லாத சொல்றோம், விளக்கம் கொடுக்கிறோம், இது விளக்கமா உள்ளதை படிக்கிறோமா? உன் எகிப்தியர் உன் இள மார்புகளை தொட்டு விளையாடி உன் கன்னி கொங்கைகளை அமுக்கிய போது இவ்வளவு வருது. அடுத்து ஆபாசம் நம்பர் 4, இந்த விபச்சாரிகளுக்கு அடுத்து கருத்து தண்டனையை கொடுக்கிறார். எல்லாமே ஆபாசம் தான், விபச்சாரிகள் செஞ்சது ஆபாசம், அந்த விபச்சாரிகளுக்கு தண்டனை இருக்குது அதுவும் ஆபாசம். என்ன ஆபாசம், அவதான் எல்லா பேரும் விபச்சாரம் பண்ணிட்டா, உன் ஆடைகளை உரிந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம், எல்லா பேருக்கு முன்னாடி அமனமா நிற்ப, ஆடையின்றி நிர்வாணமாய் பைபிள் சொல்கிறது.
ஆடையின்றி நிர்வாணமாய் விட்டு விடுவார்கள். உன் வேசித்தனத்தின் நிந்தையும் வெட்க கேடும் அப்போது வெளிப்படும். அப்பதான் வெளிப்படுதா? அதுக்கு முன்னாடி வெளிப்பட்டு நாரி போச்ச. அடுத்து பாருங்க, நீ அதை குடிப்பாய் தண்டனை, நீ வந்து சாராயத்தை குடிப்ப இந்த உபச்சார செஞ்சவர்களுக்கு தண்டனை, குடித்து முடிப்பாய், உன் கூந்தலை பீத்துக் கொள்வாய், உன் கொங்கைகளை பீறிக் கொள்வாய். இதிலே ஆபாசம். ஒரு நிகழ்ச்சி அண்ணனும் தங்கையும் செய்த உபச்சாரம் விவரிக்கப்படுகிறது. இவங்க என்னமோ கணவன் மனைவிக்கு மத்தியில் தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. இனி எல்லாம் வரும், அண்ணன் தங்கைக்கு மத்தியில், மாமனார் மருமக, எல்லா விஷயத்தையும் பட்டியல் போடுவோம். தாவீதின் மகனான அம்னோன் என்பவன் இந்த அசிங்க செயலை செய்கிறான். அப்போ செஞ்ச செட்டை தனி, அது ஒரு பட்டியல் இருக்குது. இந்த அம்னோன் வந்து என்ன செய்கிறான்னா, அவனுடைய தங்கச்சி தாமார், தாமார் மேலே ஆசை வைக்கிறான். அவன் நோய்வாய்ப்படுறான், மெலிஞ்சு மெலிஞ்சு போகிறான். இந்த தாமார் கன்னி பெண்ணாக இருக்கிறதுனால அவளோட தகாத உறவு கொள்ள முடியாது, அது கடினம். அதே கன்னி பெண் இல்லாட்டினா அவளோட ஈஸியாக என்ன செய்யலாம், தகாத உறவு கொண்டுக்கிறலாம். இப்படி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு யோனாதாப்புன்னு ஒரு சகோதரன், கூறுகட்ட சகோதரன், அவன் கேட்குறான், அரசரே நீங்கள் மெலிஞ்சுக்கிட்டே போகிறீங்களே, ஏன் நாளுக்கு நாள் தேஞ்சு போகிறீங்க, உங்களுடைய கவலை தான் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி தாமாரன்னு அடையணும் அப்படிங்கிறான். அப்போ இவன் என்ன செய்யணும், உண்மையாக நண்பனாக இருந்தா அவன் மண்டையில் நாலு தட்டு தட்டி அடக்க, இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதா, தங்கச்சியை பற்றி இப்படி தப்பாக நினைக்கிறியே, அவன் புத்திமையை சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் அவனோட அயோக்கியனாக இருப்பான் போல. இவன் என்ன செய்கிறான், உன்னுடைய தந்தை வருவார்ல, வரும்போது தந்தை இடத்துல தாமார் வந்து உணவுப் பொருளை தயாரித்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வை, அவள் வரும்போது நீ உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி தந்தை வருகிறார், இவன் என்ன செய்கிற அம்னோன்னு தந்தைகிட்ட கேட்குறான், என் கண் முன் இரண்டு பணியாரங்களை செய்து கொடுக்க அவளை அனுப்பும்படி வேண்டுகிறேன். இவன் ரெண்டு பணியாரம் சொல்லும் போது தந்தை சுதாரிச்சிருக்கணும், சுதாரிக்கலை. அதே மாதிரி என்ன செய்கிறாரு, தாமார்ட்ட போய் நீ சகோதரனுக்கு பணியாரம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. தாமார் பணியாரம் செஞ்சுட்டு வர்றா, வந்தோடனே ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இவன் பணியாரம் மட்டும் நிங்கிறவனாக இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், பணியாரத்தை திண்டுட்டு போகணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எல்லோரும் வெளியே போனாலன்றி நான் சாப்பிட மாட்டேன். பணியாரம் சாப்பிட்றதுக்கு எதுக்கு ஒருத்தி தனியாக இருக்கணும் உனக்கு, எல்லோரும் வெளியே போகணுமா பணியாரம் சாப்பிட, எல்லாரும் வெளியே போகணுங்கிறான். எல்லா பேரும் வெளியே போகிறாங்க, அந்த ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டு எல்லா பேரும் போகிறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான், அம்னோன் தங்கச்சி கையை பிடிச்சி, தங்காய் இங்கே வா, வந்து என்னோடு படு, நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது. அசிங்கமாக பேசுகிற அசிங்கமாக பேசுவேங்கிறீங்க, இது பைபிளில் தான் இருக்குது. தங்காய் இங்கே வா, என்னோடு படு, இவன் அண்ணன் வேண்டாம் என்னை கற்பழிக்காத அப்படின்னு சொல்கிறா. அவளும் என்ன, இவளுக்கு ஆசை இல்லாமல் இல்லை, ஆசை தான், ஆனால் தான் ஒரு உபச்சாரியாக இருக்க ஆசை இல்லை. அரசரிடம் நீ கேள், அவர் என்னை மனைவியாக தர மறுக்க மாட்டாள், நான் தங்கச்சியா இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்று அப்படிங்கிறான். ஆனா அவன் இதுக்கு செவி கொடுக்காம வலுவந்தமாய் அவளை பிடித்து அவளோடு படுத்தான். கதையை முடிச்சுட்டானா? அதுக்கப்புறம் வெறுப்பு, எந்த அளவுக்கு வெறுப்பு, எந்த அளவுக்கு அவன் மேல பாச வச்சு உருகிட்டான், அதை விட அவனுக்கு வெறுப்பு அதிகமாயிருச்சான். நீ எழுந்து போய் என்று அவளை வெறுத்து ஒதுக்கினான்னு ஒரு சம்பவம் இதுல சொல்லப்படுது. இதை நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த கதையை இறைவேதத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி கதைகளை நான் எழுதி வச்சா என்ன கேவலமானவன் அசிங்கமானவன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இறைவேதத்தில் மட்டும் இது இப்படி இருக்கலாம், இதுதான் பரிசுத்த வேத ஆகமம்மா? இந்த கதையை படிச்சதுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் தங்கச்சிட்ட உண்மையாகவே பணியாரம் கேட்க முடியுமா? அப்படி பணியாரம் கேட்டா அந்த தங்கச்சி என்ன நடப்பா? நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் எதுக்கு இறைவேதத்துல ஆதாரம் காட்டவில்லை, ஆதாரம் காட்டிதான் பெரிய ஆதாரம், இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்கிறது? பைபிள் விபச்சாரத்தை கண்டிக்குதுன்னு சொல்லி சில வசனங்கள் எடுத்து போட்டாங்க, இதெல்லாம் ஆதாரமாகுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நிர்வாணமாக இருந்து கொண்டு ஆபாசம் கூடாது கூடாதுன்னு கத்துறான், ஆனா அவன் நிர்வாணமா இருக்கிறான். இப்படி பேசுறதுனால அவன் ஆபாசத்துக்கு எதிராக பேசிட்டான்னு அர்த்தமா? பைபிளுடைய நிலை அப்படித்தானே இருக்குது. ஒரு பக்கம் விபச்சாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லா விபச்சாரத்தையும் விவரிக்கக்கூடிய வகையில இருக்குது. பார்த்தீர்களேயானால் இதெல்லாம் வந்து ஒரு தாயும் மகன் முன்னா உட்கார்ந்து பார்க்க முடியுமா சகோதரர்களே? இந்த நிகழ்ச்சியை கூட 11 மணிக்கு மேலே ஒளிபரப்பு நிலைமைக்கு தான் நம்மளை ஆயிராக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து இப்ப மற்ற நேரங்களில் போட்டா ரொம்ப படுமோசமாக இருக்கும். அப்போ வந்து இது போன்று அடல்ட்ஸ் மேட்டராக இருக்கக்கூடிய வாசிப்பதற்கே ஒரு தகப்பனும் மகளும் ஒன்றா உட்கார்ந்து வாசிக்க முடியுமா? இது போன்ற வசனங்களை வாசிச்சுதானே பாதிரியார்கள் வந்து தங்களுடைய அந்த காம வலைகளில் பெண்களை விழ வைக்கின்றார்கள். இரவு சிறப்பு ஜபம் என்ற பெயரில் அழைக்க வேண்டியது நம்ம வந்து இப்பொழுது
வேதத்தை வாசிப்போம் சகோதரியே என்று சொல்லி சகோதரியை தனியா கூப்பிட வேண்டியது. அவர்களுடைய பார்வையில் சகோதரி தானே, எல்லாமே சகோதரிட்ட தானே எல்லாம் செய்ததாக உன்னத பாட்டில் வருகின்றது. அவங்களும் சகோதரியே என்று அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு நம்ம ஆரம்பிப்போமா இப்பொழுது உன்னத பாட்டை என்று சொல்லி உன்னத பாட்டை எடுத்து வாசிக்க வேண்டியது, பாலியல் சீண்டல்களை செய்ய வேண்டியது, பாதிரியார்களால் கிறித்தவ போதகர்களால் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்ட கிறித்தவ சகோதரிகள் என்ன சொன்னார்கள், என்ன குற்றச்சாட்டை எழுப்பினார்கள், இந்த கிறித்தவ போதகர் என்னை எப்படி பாலியல் சீண்டல் செய்தார் தெரியுமா, இந்த மாதிரி வந்து பைபிளை படிக்க கூப்பிட்டாரு. நான் பைபிள் தானே அப்படின்னு போய் உட்கார்ந்தேன். பைபிள் தானே என்று உட்கார்ந்தால் அதுல இருக்கின்றது இப்படி மோசமான ஆபாச வசனங்களை எல்லாம் வாசித்து என்னை வந்து சின்னாபின்னமாக்கி விட்டார் என்று கிறித்தவ சகோதரிகள் வாக்குமூலம் கொடுத்தார்களா இல்லையா, இதை இவர்களால் மறுக்க முடியுமா? அப்ப நாம இப்படிப்பட்ட அசிங்கங்கள் குறித்து கேள்வி கேட்டோமே, இதை இவர்கள் விளக்கம் கொடுத்தார்களா? இதற்கு இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தா இப்ப உட்கார்ந்துகிட்டு குரான் அப்படி இருக்கின்றது அதீசில் இப்படி இருக்கின்றது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் தங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் உண்மையிலேயே தங்களுடைய இந்த வேதகாம புத்தகம் வந்து உண்மையானதுதான் வேதம் தான் என்று இவர்கள் சொல்வார்களேயானால் இவர்களுக்கு பகிரங்க அறிவுகோள் விடுக்கின்றோம். இத்தகைய ஆபாசங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் இவர்கள் முதல்ல பதில் சொல்லட்டும். ஆபாசங்களுடைய பட்டியல் தொடரும் இன்ஷா அல்லாஹ்.